தமிழ்நாடு புதுச்சேரியில் சற்று நேரத்தில் தொடங்குகிறது 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. 788,000 மாணவ மாணவிகள் பொதுத் தேர்வை எழுதுகின்றனர். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட 16 மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். படகுகளை மீட்டு வர பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தல். ஆவின் பால் பண்ணையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் பிரச்சினையால் பால் உற்பத்தி பாதிப்பு. சோழிங்கநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக பால் விநியோகம் பாதிப்பு. ஆதிச்சநல்லூரில் விரைவில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும். தமிழ்நாடு எம்பிக்கள் எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி பதில். மார்ச் 21ஆம் தேதி முதலமைச்சர் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம். 22ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளதாகவும் அறிவிப்பு. கோவையில் புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக புகார். இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த 2 உள்பட 4 பேர் கைது. காரைக்குடி முத்துமாரியம்மன் கோவிலில் தங்க முலாம் பூசப்பட்ட கொடிமரத்தில் கொடியேற்றம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். தமது உறவினர்கள் வீடுகளில் நகைகள் பறிமுதல் என பொய்களை பரப்புவதாக தேஜஸ்வி குற்றச்சாட்டு. பட்டியலை வெளியிட முடியுமா என்றும் அமலாக்கத்துறைக்கு சவால். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.